மானாமதி கிராமத்தில் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல். பெண் ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயற்சி, அப்பகுதியில் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி மானாமதி கிராமத்தில் கொடியிருப்பு பகுதியில் இன்று புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மானாமதி அதனை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் நெசவு தொழில் செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைய உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து தமிழக முதலமைச்சர், தனி பிரிவு காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர், மாவட்ட வருவாய் அலுவலர், டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மானாமதி கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் மனுவினை அளித்தனர். மானாமதி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களிலும் புதிய டாஸ்மாக் கடை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மானாமதி கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி இன்று திடீரென பிற்பகல் குடியிருப்பு பகுதியில் தமிழக அரசின் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டு மதுபானங்கள் விற்பனை துவங்கப்பட்டது. தகவல் அறிந்து அப்பகுதியில் மக்கள் திடீரென உத்திரமேரூர் வந்தவாசி பிரதான சாலையில் அமர்ந்து தமிழக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் முழக்க மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உத்திரமேரூர் இன்ஸ்பெக்டர் திரு குமரன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் திடீரென ஒரு பெண் பெட்ரோல் கேனுடன் வந்து எங்கள் கிராமத்திற்கு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று கூறியவாறு ஓடி வந்து தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை கண்ட காவல்துறையினர் அவர் கையில் இருந்த பெட்ரோல் பாட்டிலை பறிமுதல் செய்து கீழே ஊற்றினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த உத்திரமேரூர் வருவாய்த்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4 நாட்களுக்குள் மாவட்ட கலெக்டரிடம் இதுகுறித்து நேரடியாக பேசி தீர்வு காண வலியுறுத்தினர். அதற்கு உடன்படாத மானாமதி கிராம மக்கள் தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிரதான சாலை என்பதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. போக்குவரத்து ஸ்தம்பித்ததை தொடர்ந்து அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பாலமுருகன், இங்க வந்து மானாமதியில ஒயின் ஷாப் வரப்போகுதுன்னு அறகுறையா எங்களுக்கு தகவல் கிடைக்கும் போது வேணான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மற்றும் டாஸ்மாக் சிஎம் அப்புறம் ஆர்ஜிஓ எல்லாருக்கிட்டையும் கொடுத்தோம். இது மாதிரி குடியிருப்பு பகுதி, குழந்தைங்க படிக்கிற பசங்க வந்து போற இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பலமுறை மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்ததுக்கான அத்தாட்சி டாஸ்மாக் ஜிஎம் அவர்கள் இங்க வராது, இதுக்கு நான் உத்தரவு நான் வந்து செக் பண்றேன்னாங்க. போலீஸும் எங்களுக்கு ஒத்துழைச்சு இங்க வேண்டாம், இது வந்து குடியிருப்பு பகுதி, ஸ்கூல் பசங்க வர இடம், இங்க வேணாம் ஒயின் ஷாப்னு சொல்லி காவல்துறையும் சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. கொடுத்தோம் மீறி ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணி இங்க ஒயின் ஷாப் இங்கதான் வைப்போம், குடியிருப்பு பகுதி நாங்களாம் எப்படி இங்க வசிக்கிறது, வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல எங்களால இருக்கவே முடியாது. வீடுங்க இங்க இருக்கிறவங்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்கள் இல்லாம 10-15 வீட்டுல கணவர் இல்லாம இருக்காங்க, அவங்களாம் எப்படி ஒண்டியா இருப்பாங்க? ஏற்கனவே ஒயின் ஷாப் இல்லாத போதே இங்க பல்வேறு பிரச்சனைகள், நைட்ல வந்து ராபரி பண்றான், அடிச்சு போட்டு ஒரு லேடிஸ எடுத்துட்டு போறோம், இன்னும் ஒயின் ஷாப் வந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கிட்டையும் மனு குத்தம் வராது வராதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த வித அறிவிப்பும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மதியம் இங்க திறந்துருக்காங்க. அதை வன்மையா கண்டிச்சு சாலை மறியல் பண்ணிருக்கிறோம். காவல்துறையும் சொல்லிருக்காங்க, தாசில்தார் வர சொல்லிருக்காங்க, கடை வருதுன்னு சொன்னாங்க. நாங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம், ஒயின் ஷாப் அதிகாரி கிட்ட மனு கொடுத்தோம், எல்லாருக்கிட்டையும் கொடுத்தோம் வராதுன்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் நாங்க அமிச்சோம், எங்களுக்கு பதில் மனு அமிச்சாங்க இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா ராத்திரோட ராத்திரியா வந்து இப்ப திறந்துருக்காங்க, இதனால எங்க குடியிருப்பு பகுதியில நிறைய பாதிப்பு இருக்குதுங்க. பள்ளி விட்டு பசங்க அந்த ஏரியாவதான் போதுங்க, இங்க இருந்து 500 கிலோமீட்டர் இல்ல, 100 மீட்டர் கூட இல்லங்க, இங்க ஓட்டமே அதானே ஃபுல்லாவே. அதனால எங்களுக்கு வந்து ஒயின் ஷாப் தேவை கிடையாதுங்க. இதுல வந்து பெரிய பாதிப்பு கண்டிப்பா இருக்குதுங்க, அதுவும் மகளிர் கண்டிப்பா பண்ணுவோம், எங்க ஏரியாவுக்கு தேவை கிடையாதுங்க, அவ்வளவுதான். இந்த கையில இருக்கு ஆதாரத்தோட எங்களுக்கு இல்லன்னு சொல்லி அமிச்சாங்க, அதுவும் இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்து நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தீ குளிப்பேங்க. இப்ப சொல்லிட்டேன், நான் மீடியாக்கே போன் கொடுக்குறேன், இந்த ஊருக்கு குளிப்பேங்க.